ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுடைய இன்றைக்கு எபிசோட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நான் மார்னிங்கே போடணும்னு நினச்சேன் ஆனால் வந்து போட முடியல ஸோ நம்ம நிவின் இருந்துட்டு வீக்காக கிட்ட மாட்டிட்டு செம்மையாக வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி யார் யாரெல்லாம் லிசன் பண்ணிங்க அப்படின்னு தெரில ஸோ என்னடி அப்படின்னு சொல்லிட்டு டி அப்படின்ற ஒரு வேர்டை வந்து சொல்லியிருப்பாங்க அதை கேட்டு வீக்கா ஃபேன்ஸ் நீ நிவின் கையில் மாட்டின அவ்வளோதான்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இதில் நிவின் நிவின் வந்து என்ன பண்ணாரோ தெரியல ஆனால் வந்து டைலாக் ரைட்டர் எதுக்காக இப்படி எழுதுனாங்க அப்படின்னே சொல்ல ஸோ மேபி வந்து அவங்க அந்த உரிமை எப்படி இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க என்னை தேடி நீ வருவே அப்படின்ற ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிவின் இன்னுமே வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒயானதுக்கு அப்புறமும் வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஸோ அது வந்து ஒரு சீரியல் ஸ்டோரி வைஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதில் வந்து ரொம்ப டீப்பாக போகிறது இந்த மாதிரி வந்து எந்த பக்கம் போனாலும் வந்து நிவீன்கு அடி மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து ரொம்ப டீப்பாகவே ஃபீல் பண்ணி வந்து நம்ம விஜய் சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் வந்து இதுவே நம்ம நிவின் சொல்லும்போது அவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே ஃபீல் ஆகிட்டுருக்கு ஸோ அது தான் வந்து ஒரு பெரிய ஃபைட்டே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன இருந்தாலும் காவேரி மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நிவின் இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறது கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் ஸோ விஜய் விஜய் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு காவேரிக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் வந்து விஜய் கிட்டே போய் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம காவேரி இருந்துட்டு எப்படி பேசுவாங்க அப்படின்னு நினச்சாலே வந்து நமக்குமே வந்து பதட்டமாக இருக்குன்னு தான் செல்லும் ஸோ இனிமே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் வந்து எப்படி இருக்க போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீன் பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்